வணக்கம். தமிழன் புட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுவையான பானிபூரி தாங்க. பூரி மட்டும் ரெடிமேடாக கடைகளில் வாங்கிக்கலாம். கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், புதினா, உப்பு, புளி இதெல்லாத்தையும் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த தண்ணி கூட நம்ம லெமன் சேர்த்துக்கலாங்க. இந்த லெமன் சேர்க்கும்போது நல்ல ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும். காரத்தையும் கொஞ்சம் தணிக்குங்க. நான் எங்கே காரம் சேர்க்குறேன்னா அங்கே கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி. உருளைக்கிழங்கு 200 கிராம் வேக வச்சு எடுத்துட்டு அது கூட மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, சின்ன வெங்காயம், கேரட், கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கைகளால் நல்லா பிசைஞ்சு கொடுத்து எடுத்துக்கலாம். பூரி மட்டும் கடைகளில் வாங்கினா ரெடிமேட் பூரிங்க. இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். பொறிச்சு எடுத்துட்டு அதில் நம்ம ஓட்ஸ் போட்டுட்டு கிழங்கு பாணியெல்லாம் வச்சு மேலே அலங்கரித்தா பாணி பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்வீட் சட்னி வேணும்னா நீங்கள் பேரிச்சை மரத்தையும் புளியும் வேக வச்சு அரைச்சி எடுத்தீங்கன்னா ஸ்வீட் சட்னியும் ரெடி ஆயிரும். நாங்கள் காரம் சாரமாக சாப்பிடுவோம், அதனால் செய்யலை. இன்றைக்கி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.